பொங்கல் அன்னைக்கு எல்லாரோட வாழ்க்கையும் இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிற கரும்பு விவசாயிகளோட வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டும் கசப்பா தான் முடியுது. கம்பீரமா 6 அடி உயரத்துக்கு குறையாம நிற்கக்கூடிய கரும்பு ஒருபுறம், வெட்டப்பட்டு நிலத்தில் சாஞ்சு கிடக்கிற கரும்பு மறுபுறம். ஆனால் இந்த கரும்பை நேராக பார்க்கவும் ஆள் இல்லை, அதை கொள்முதல் செய்கிறதுக்கும் அதிகாரிகள் வரலை. விவசாயி பிச்சைக்காரனாக தான் கிடக்கிறோம் அப்படின்னு புலம்புறாங்க விவசாயிகள். விவசாயி மட்டும்தான் பண்ண தெரியும், மற்ற எதுவுமே பண்ண தெரியாது. ஊழல் பண்ண தெரியாது, வறண்ட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்களுக்கு விவசாயம் பண்ண தெரியும், அது தவிர வேறு எதுவும் தெரியாது. அதாவது கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறோம். ஒரு கரும்பு விவசாயம் பண்ணால் 10 மாதம் ஆகுது, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க சமம். அந்த மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுக்குறாங்க, அது டைரெக்டாக எங்களுக்கு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி எங்களுக்கு டைரெக்டாக வரது இல்லை. நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு கம்முன்னு போகிற உழைக்கிற வர்க்கம் தான் நாங்கள். ஆனால் ஒரு கட்ட தலையில் தூக்கி வச்சு நடந்து பாருங்கள், எங்களோட வழி என்னன்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து போகிறது ஆண்டுதோர் எங்களோட தலையெழுத்துன்னு அங்கலாய்க்கிறாங்க விவசாயிகள். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பண்ணோம்னா 70 ரூபா 80 ரூபா வந்துடுது, விதை உழவு கூலி ஆளு இதெல்லாம் சேர்த்து. கடைசியில் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த செலவு பண்ணுறதை கூட எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது. சொல்கிறீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே ரேட்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க, போட்டு கொடுத்தாங்க. அந்த ரேட்டு எங்களுக்கு வரலையே. விவசாயிகளுக்கு கடன் நிலை விவசாயிகளுக்கெல்லாம் வரவே இல்லையே. இடையில் உள்ள இடைத்தரகர்கள் தானே அடிச்சுக்கிறாங்க. 33 ரூபா போட்டிருக்காங்க. அந்த 33 ரூபாவில் எங்கள்கிட்ட எடுக்கிறது வெட்டி கூட ஏற்றி கொடுத்தோம்னாக்க 20 ரூபா தான் கிடைக்குது. 2 ரூபா கூலி போயிடும், 18 ரூபா தான் மீதி. 12 ரூபா 15 ரூபா அவங்களுக்கு போயிடுதில்லை இடையில் உள்ளவங்களுக்கு. அப்புறம் எப்படி எங்களுக்கு முழு இது கிடைக்கணும்? அட்லீஸ்ட்டு ஒரு 75% கிடைக்கணும், அது கிடைக்கிறது இல்லை. இடைத்தரகர் இல்லாமல் எப்படி நீங்கள் போய் வியாபாரிகள்லேருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குங்க? மக்கள்கிட்ட சேர்க்குறனாக்கா இதுக்கு முன்னாடி இந்த இடைத்தரகர்கள் இந்த இப்போ கவர்மெண்ட்டு கரும்பு எடுக்கிற வந்ததுனால தான் இவ்வளோ இது. இல்லாட்டி விவசாயிக வியாபாரிகளை நேரடியாக கொள்முதல் பண்ணிட்டு போனாங்க. அவங்கவுங்க பேரம் பேசுவாங்க, கொள்ள கரும்புக்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ இவங்க வந்ததுனால வியாபாரிகள்லாம் ரொம்ப நஷ்டத்துக்கு கேட்குறாங்க. 11 ரூபா 12 ரூபாய்க்கு வெட்டி ஏற்றி விடுனாக்கா எங்களுக்கு 9 ரூபா 10 ரூபா தான் கிடைக்கிது கரும்பு. கொள்முதலுக்காக முன்பதிவு செஞ்ச கரும்புகளை வியாபாரிகள் ஏனோ தெரியல ரத்து பண்ணிட்டாங்க. ஒரு கரும்புக்கு 33 ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்கறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஆனால் விவசாயிகளோட கையில் 10 ரூபா கூட கிடைக்கலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இங்கிட்ட உள்ள எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் அவங்கள்ட்ட மினிஸ்டர்கிட்ட போய் நேரடியாக பேசிடுறாங்க. இங்கே உள்ள இது கட்சிக்காரவங்க, நான் எனக்கு கொஞ்சம் விஐபிகள் போய் பேசின பிறகு எனக்கு இந்த நான் கரும்பு சப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு எத்தனை லட்சம் கரும்பு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துடுறாங்க. இவங்க அதை விட இவங்களுக்கு லாபம் வச்சு பேசி அங்கே கொடுக்குறாங்க. அப்படி வரும்போது 3 கை மாறிடுது. அப்படி மாறும்போது எங்களுக்கு விலை கம்மியாக போகுது. கமிஷன் கொடுக்கக்கூடிய விவசாயிகளோட கரும்புகளை மட்டும்தான் பெரிய அளவில் கொள்முதல் செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கரும்பு இறங்கும் போது ஓன் கரும்பை நான் எதுக்கு வாங்கணும்னு அந்த கரும்போட ரேட்டை குறைக்கிறது தான் இந்த கமிஷன் வாங்கக்கூடிய சொசைட்டிக்கார அதிகாரிகளோட வேலையே. திருச்சியில் இவ்வளோதான் போகுது. இப்போ இங்கேருந்தே நான் சென்னைக்கு லோடு ஏற்றி விட்றேன். அந்த கரும்பு விலை வெட்டி கட்டி ஏற்றி விட்றணும். 18 ரூபாய்க்கு அமுச்சு விட்றேன். அது சென்னையில் போய் 70 ரூபாய்க்கு விற்கிது. இடம் பொருள் பார்த்து விற்பனை செய்கிறாங்க. பணம் இருக்குது, கூட போகுது. பணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஊரடங்கு ஒரு பிரச்சனைனா 10 மாதம் பெத்தெடுத்து வளர்த்த குழந்தை இப்போ காஞ்சு கருவாடாக கிடக்கேன்னு விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த கரும்பை பார்த்து. விவசாயிங்கிற எந்த ஒரு எவிடன்ஸுமே கவர்மெண்ட் எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு எங்கள் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. இங்கே டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஏரியாவில் உள்ள இந்த மாநிலத்தில் உள்ளதை இங்கே வாங்கினா பரவாயில்ல. இப்போ டிஸ்ட்ரிக்ட் வெளியில மாநிலத்திலேருந்து வாங்கி கொண்டாந்து இங்கே இறக்குறாங்க. இதுக்கெல்லாம் சொசைட்டிக்கெலாம் கொடுக்குறாங்க. ஏன் இங்கே உள்ளதை வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் கம்மியாகும்ல. என் பேர் ரங்கராஜன். உன் பிள்ளையை இப்படி காய போட்டுட்டு சந்தோஷமாக பொங்கல் இப்படி கொண்டாடுறியே, நீ விளங்குவியான்னு விவசாயிகள் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி சாபமாக மாறுது. கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட்டோமா, வெளியில் உட்காந்து பிச்சை போடுவாங்களே, அது மாதிரி கடைசியா போடுவாங்க வியாபாரிக்கு அத தான் நாங்க எடுத்துக்கணும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து குரல் எழுப்புனா கரும்பு காஞ்சு போய் எங்க வயிறும் இப்படி தான் சார் காஞ்சு போய் கிடக்குன்னு கதறாங்க வியாபாரிகள் இதுக்கான கம்ப்ளைண்ட் எல்லாமே நாங்க பண்ணி பார்த்துட்டோம் எங்க ஊர் வந்து திருவலர்ச்சோலை எங்க ஊர் செக்ரட்டரி ஐயாட்ட போய் சொசைட்டில கேட்டோம் என்னங்க யா ஆள் பார்த்து கரும்பு எடுக்குறீங்க அப்படினு சொல்லி கேட்டோம் அவர் வந்து வியாபாரிய வந்து கேவலமா நினைச்சு பதில் சொல்றாரு அதாவது எப்படி சொல்றாருன்னா இவ்வளவுதான் கொடுத்தாங்க இஷ்டம்னா எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கோங்க இல்லையா நேராங்க போய் கேட்டுக்கோங்க எங்களுக்கு யாரும் கேட்க தெரியாதுல எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது அந்த அளவுக்கு நாங்க கேவலமா போய்ட்டோம் என் பேர் ரஞ்சித் குமார் ஆண்டுதோறும் விவசாயிகள் கொடுக்கக்கூடிய சாபம் என்னவோ சொசைட்டில வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளை எதுவுமே செய்யல உழைக்கிற விவசாயிகளோட வயிற்றுல அடிக்கிற உத்தமர்கள் வாழட்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்